சிவா டீம்ல யார் யார்ரா? வைபு, ஜெய்யு, கோபி, அப்புறம் அந்த நெப்போலியன்டா. நான் உன் டீம்டா. ம், நாம மத்தவங்களோட பழகறதுக்கும் பழகாம இருக்கிறதுக்கும் ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு பிடிச்சிருக்கணும், இல்லைனா வெறுக்கணும். ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அதை பத்தி யோசிச்சாலும் புரியாது. அட்லீஸ்ட் எனக்கு புரியல. நித்தின் தமிழ்நாட்டோட சினிமா யூத் ஸ்டார், விஜித்காந்தோட ஒரே பையன். அவங்க அப்பா படம் ரிலீஸ் ஆகிறனால அவரோட ஃபேன்ஸ் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்பா எது செஞ்சாலும் அது சென்சேஷனல் நியூஸ். நித்தின் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்ததும் ஒரு நியூஸை பேப்பரில் நானே படிச்சிருக்கேன். கண்டிக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல், கவனிக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல், ஹலோவுக்கு அதிகமான பணம், பேர், புகழ், இதில் வளர்ந்த பையன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் நித்தினும். நித்தினை பற்றி சுருக்கமாக மூணே வார்த்தையில் சொல்லிடலாம். கேம், ஃபன், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு சுத்தமாக வராது. நல்லா விளாடுவான், எங்கள் ஸ்கூல் சாம்பியன். அவன் தான் எல்லா பணக்கார பசங்களை மாதிரி தான் இவனும். அவனுக்குன்னு எந்த கடமையும் இல்லை, கவலையும் இல்லை. அவனை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். அது அவங்க அப்பா சினிமா ஸ்டாருங்கிறதாலையா, இல்லை உண்மையாலுமே அவனை பிடிச்சி போய் தான் பழகிறாங்களான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அவனோட ஃப்ரெண்ட் இல்லை. நான் சிவா. நித்தின மாதிரி சொல்கிறதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, புகழும் கிடையாது. அண்ட் எங்கள் அப்பா பெரிய சினிமா ஸ்டாரும் கிடையாது. என் ஆசை, கனவு, லட்சியம், பொழுதுபோக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று தான். மார்ஸில் உயிரினம் வாழ முடியுமான்னு என்னோடய ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கணும். நேற்று செகண்ட் ஷோ நம்ம யூத் ஸ்டார் படம் போயிருந்தோம் வச்சு, ஐயோ சும்மா பின்றாண்டா இருந்தாலே அம்மா துண்டு கர்ச்சி படுத்தி இடுப்புல கட்டிக்கிட்டு ஜிலுக்கு முழுக்கு ஜிலுக்கு. அப்போ ரொம்ப கலகிறோம் மச்சம். இவனுக்கும் சேர்த்து அந்த பொண்ணு தாண்டா வர்றா. ஆவண்டா எனக்கும் எப்பவுமே ஒரே சண்டை. இது பணத்துக்கும் படிப்புக்கும் நடுவில் இருக்கிற போட்டியான்னு எனக்கே தெரியல. ஆனா அவனால எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே சந்தோஷம் மாயா. பிறரறியா போதினிலே யாக்கை இதனில் நுழைந்தவளே, மலர் வரைந்த உன்னதமாய் புவி அதிலே நடந்தவளே, உனை பிரிய உயிர் பிரியும் அவ்வளையும் தாங்கிடுமோ, நெஞ்சம் நினைவினிலே உனை அணைக்க எவ்வளியும் இடைப்புகுமோ, நீ இருக்கும் நொடி வரைக்கும் எந்த மூச்சிருக்கும் மாயமேனோ. மாயா, பயம் எப்படி இருந்தது? எனக்கு புரியல. ஒரு வார்த்தை கூட புரியல. நோ, வை? ஒண்ணும் இல்ல, ப்ளீஸ். என்னோட எக்ஸ் டாபிக் மாயா. ஒரு பொண்ண பார்த்தா மனசுல ராக்கெட் பறக்கணும், நெஞ்சு குத்தாட்டம் போடணும். இதெல்லாம் என் மாயாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது எனக்கு நடந்துச்சு. நான் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லுமே நான் எப்பவுமே சென்டம் தான். ஆனா நான் இன்னும் ஒரு மார்க் கூட வாங்காத ஒரே சப்ஜெக்ட் மாயா. அவன் படிக்கிற கிரைம் நாவல்ஸ் மாதிரி அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கமிஷனர் பொண்ணு, அதனால தைரியம் ஜாஸ்தி. இந்த ரெண்டு வருஷத்தில் மாயா என்கிட்ட ரெண்டு தடவை பேசியிருக்கா. அதுவும் என்ன திட்டுறதுக்கு, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க
நம்மளை திட்டினா கூட நமக்கு பிடிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என்னை திட்டுறது. பிகாஸ் அவன் என்னோட மாயா. Dear students, my dear students, good morning. Our VRS International School is going to be a number one school among South India. இதுக்கெல்லாம் காரணம் மாணவர்களாகிய நீங்களும் உங்களது பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பால் தான் இது நடக்க போகிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கு. காஜரா கிட்டே சொல்லி பென்சில வேலாட்டம் வாயில குத்துணும்டா. அதுக்குள்ளேயே நம்பர் 1ங்கற இலக்கை நாம அடைய போறோம். All the 10th and 12th standard students இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரம் மிக முக்கியமான நேரம். படிப்புல மட்டும்தான் உங்க கவனத்தை செலுத்தணும். 10th standardல நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்த சிவாவை முன் உதாரணமா எடுத்துக்கணும். சிவா, ப்ளீஸ் கம் அப் டு தி ஸ்டேஜ். என்ன பாராட்டும் அமெரிக்காவில் Give me a big hand.